ஹாய், குட் மார்னிங். ஸோ என்னோடய நேம் சந்தோஷ். இன்றைக்கி ஆக்சிஸ் இந்தியாவில் மல்டிபிள் ஐடி போடுறதுனால நமக்கு எப்படி டெவலப் இன்கம் வருது அப்படின்ற விஷயத்தை தான் இந்த வீடியோ மூலமாக நான் பார்க்க போகிறேன். ஸோ நம்மளோட ஒர்க் ப்ராசஸ் ஒன்றா தான் இருக்கும், ஆனால் இங்கே இன்கம் பார்த்திங்கன்னா மல்டிபிள் வேரியேஷனில் நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராசஸ் தான் நம்ம ஆக்சிஸ் இந்தியாவில் வச்சுருக்காங்க. ஸோ அது எப்படின்ற விஷயத்த நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் இந்த வீடியோவில் மல்டிபிள் ஐடியில் எப்படி ஜாயின் பண்ணுறன்ற விஷயத்தையும் அதனால் எப்படி நமக்கு இன்கம் கிடைக்குன்ற விஷயத்தையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண விரும்பல. ஃபஸ்ட்டு ஒய் வி ஷுட் டூ மல்டிபிள் ஐடி இன் ஆக்சிஸ் இந்தியா. ஸோ எதுக்காக மோர் தென் ஐடிஸ் எடுக்கணும் அப்படின்ற விஷயத்த நான் இங்கே ஃபஸ்ட்டு சொல்ல விரும்புகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப் பார்க்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்சனாக நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிவிட்டு, ஸோ 8 மெம்பர்ஸை நீங்கள் இந்த ஆப்பில் ரெஃபரல் பண்ணும்போது உங்களுக்கு சிங்கிள் ஐடி மூலமா எவ்வளோ இன்கம் கிடைக்குது அப்படின்ற ஒரு விஷுவலில் தான் நான் இங்கே உங்களுக்கு ஷோ பண்ண போகிறேன். ஸோ யூன்ற ஒரு பர்சனாக நீங்கள் ஆக்சிஸ் இந்தியாவில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ லெஃப்டில் ஒரு 4 பீப்புளும், ரைட் சைடில் ஒரு 4 பீப்புளும், 100 பிவியில் நீங்கள் பேர் மேட்சிங் பண்ணுறீங்க. ஸோ அப்போ உங்களுக்கு ஓவராலாக உங்களோட ஐடியில் எவ்வளோ இன்கம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4000 ருபீஸ். ஸோ உங்களோட ஐடிக்கு அந்த வீக்குக்கான இன்கம்மாக கிடைக்கும். ஓகே, ஸோ ஒரு சிங்கிள் ஐடி போட்டதுக்காக உங்களுக்கு 4000 ருபீஸ் கிடைச்சிது. செகண்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 ஐடிஸ் போட்டு அதே 8 மெம்பர்ஸை நீங்கள் இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க. ஸோ 3 ஐடிஸ்ன்னும் போது ஒரு பேன் கார்டுக்கு பார்த்தீங்கன்னா 3 ஐடி வரைக்கும் நம்ம போட்டுக்கலாம். ஸோ அதே ப்ராசஸ் தான், 3 ஐடி போட்டதுனால எப்படி நமக்கு இங்கே இன்கம் டெவலப் ஆகுது அப்படின்ற விஷயத்தை இங்கே பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா யூன்ற பர்சன் நீங்கள் தான். ஸோ லெஃப்ட் 1%, ரைட் 1% இன்ட்ரடியூஸ் பண்ணுற பர்சனோட நேம் உங்கள் நேமில் தான் வரும். ஸோ U1 U2ன்ற உங்கள் நேம்லே அந்த ஐடி கிரியேட் ஆகும். ஸோ இப்போ பாருங்கள், ஸோ ஒரு ஐடி போட்டு 8 ஃப்ரெண்ட்ஸை தான் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க. அதே 3 ஐடி போட்டு அதே 8 ஃப்ரெண்ட்ஸு தான், லெஃப்ட் சைட் 4 பீப்புள், ரைட் சைட் 4 பீப்புளாக உங்களுக்கு கீழே ஸ்பிட் அப் பண்ணி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களோட பேர் மேட்சிங் இன்கம் எப்படி டெவலப் ஆகுது அப்படின்னு பாருங்கள். ஸோ U1 ஐடிக்கு கீழே 2 பேர் மேட்சிங் ஆகிருக்கும், அந்த ஐடிக்கு ஒரு 2000 ருபீஸ் வரும். U2ன்ற ஒரு ஐடிக்கு 2 பேர் மேட்சிங் ஆகிருக்கும், ஸோ அந்த ஐடிக்கு பார்த்தீங்கன்னா 2000 ருபீஸ் வரும். ஸோ ஓவராலாக 2 ஐடியில் நீங்கள் 4000 ருபீஸ் சென்ட் பண்ணியிருப்பீங்க. இப்போது U உங்களோட டாப் ஐடிக்கு கீழே எவ்வளோ பிஸ்னஸ் நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைடு ஓவராலாக ஸோ 500 பிவி, அதாவது 5 ஐடி நடந்திருக்கு. ஸோ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா 500 பிவி நடந்திருக்கு. ஸோ யூ டாப் ஐடிக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓவராலாக 5000 ருபீஸ் நீங்கள் ஏர்ன் பண்ணியிருப்பீங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நீங்கள் பண்ண ப்ராசஸ் ஒர்க் ஒன்று தான். உங்களுடைய மல்டிபிள் ஐடினால உங்களுக்கு ஓவராலாக கிடைச்ச இன்கம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5000 2000 2000 அரௌண்ட் 9000 ருபீஸ் இன்கம் நீங்கள் ட்ரிப்பிள் ஐடி போட்டதுனால உங்களுக்கு கிடைச்ச இன்கம். ஓகே, ஸோ இப்போ ஒரு ஐடியோட இன்கம் பார்த்தீங்கன்னா சேம் ப்ராசஸ் 4000, 3 ஐடி பார்த்தீங்கன்னா 9000 ருபீஸ். இப்போது ஹையஸ்ட்டாக நம்ம எடுக்கக்கூடிய இன்கம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஐடியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ அந்த ஐடியா தான் நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். ஃபேமிலி ஐடினா எப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 ஐடிஸ். ஸோ உங்களோட நேமில் 3 ஐடியும், உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஹஸ்பண்ட், ஒய்ஃப், கிட்ஸ் அவங்க நேம்லேயும் இந்த நீங்கள் ஐடிஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ மோர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா ஆக்சிஸ் இந்தியாவில் இந்த சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது உங்களுக்கான மோர் வீடியோஸ் மல்டிபிள் ஐடி பெனிஃபிட்டோட வீடியோ உங்களுக்கு அதிகமாக ஷேர் பண்ண முடியும். ஸோ இந்த இமேஜஸில் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மல்டிபிள் ஐடி 7 ஐடியில் நீங்கள் ஆக்சஸில் ஜாயின் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன மாதிரி இன்கம் கிடைக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இங்கே நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட 7 ஐடியை ஃபஸ்ட்டு நம்ம பிளேஸ்மெண்ட் பண்ண போகிறோம். U1 U2 உங்கள் நேம்லே வந்துடும். U3 U4 U5 U6 U7, ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் நேமில் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஐடிக்கு கீழேயும் ஸோ 2 பீப்புளை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அதே 8 பீப்புளை தான் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க. இப்போ எப்படி உங்களுக்கு இன்கம் ஸ்ப்ளிட் அப் ஆகுது அப்படின்னு பாருங்கள். ஸோ U4 U5 U6 U7 இந்த 4 ஐடிக்குமே உங்களுக்கு பேர் மேட்சிங் ஆகி ஸோ 1000 1000 1000 ருபீஸ் வந்துடும். ஸோ ஓவராலாக இந்த 4 ஐடிக்கு மட்டுமே யூ கெட் 4000 ருபீஸ் இமீடியட்டாக ஆன் தி ஸ்பாட்டில் உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ இப்போ இந்த 4 ஐடி யார் நேமில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் நேமில் தான் இருக்குது. ஓகே, இப்போ U2 அந்த ஐடிக்கு எவ்வளோ பிஸ்னஸ் நடந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 3 ஐடி, ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா 3 ஐடி பேர் மேட்சிங் ஆனதுனால U2 உங்களுக்கு 3000, U3 உங்களுக்கு பேர் மேட்சிங் ஆனதுனால 3000, அரௌண்ட் 6000 ருபீஸ் அந்த ஐடிக்கு கிடச்சிருக்கும். இப்போது உங்களுடைய டாப் ஐடி ஓவராலாக பிஸ்னஸ் எவ்வளோ நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லெஃப்ட் சைடில் 7 ஐடி, ரைட் சைடில் 7 ஐடி, ஸோ டோட்டலாக பேர் மேட்சிங் பார்த்தீங்கன்னா 7 பேர் மேட்சிங் ஆனதுனால யூ கெட் 7000 ருபீஸ் நீங்கள் உங்களோட டாப் ஐடி கெயின் பண்ணியிருப்பீங்க. ஒர்க் ப்ராசஸ் ஒன்று தான் பண்ணுங்கள். இப்போ உங்களோட 7 ஐடியோட ஓவரால் இன்கம் எவ்வளோன்னு பாருங்கள். ஸோ U1 7000, U2 3000 ருபீஸ்,
ஸோ U3, U4, U5, U6, U7 ஓவரலாக உங்களோட ஓவரால் இன்கம் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 17,000 ரூபீஸ் நீங்கள் இந்த மல்டிபிள் ஐடி மூலயமா நீங்கள் ஏர்ன் பண்ணியிருக்கீங்க. ஒர்க் ப்ராசஸ் ஒரே விஷயந்தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிங்க. ஒரு ஐடி போட்டு 8 ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்த இடத்துல 7 ஐடி போட்டு அதே 8 ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தீங்க. ஸோ ஓவராலாக நீங்கள் எடுத்த இன்கம் க்ரோ ஆயிருப்பு. ஸோ இந்த ஒரு ரீசனுக்காக தான் நம்ம ஆக்சஸ் இந்தியாவில் மல்டிபிள் ஐடிஸ் எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் நமக்கு ஒரு ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. ஸோ இந்த மல்டிபிள் ஐடி எடுக்கிறதுனால உங்களோட ஹியூஜ் இன்கம் க்ரோ ஆகும், அதேமாரி உங்களோட ஹியூஜ் பிஸ்னஸும் க்ரோ ஆகும், ஃப்யூச்சரில் நீங்கள் அதிகமாக ஏர்ன் பண்ணக்கூடிய விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ சேம் விஷயந்தான், நீங்கள் ஒரு லேண்டோ ஒரு அசட்டோ நீங்கள் வாங்கும்போது அதோட ப்ராப்பர்ட்டி வேல்யூ இன்றைக்கி எப்படி பில் பண்ணுறீங்களோ அதுக்கேற்றோட வேல்யூ தான் ஃப்யூச்சரில் உங்களுக்கு க்ரோ ஆகும். ஸோ இன்றைக்கி நீங்கள் ஸ்டார்ட் அப் பண்ணுற இந்த பிஸ்னஸோடைய மல்டிபிள் ஐடி உங்களோட ஃப்யூச்சரை நோக்கி ஒரு சேஞ்சஸே ஒரு ரெவல்யூஷனும் கொடுக்குன்றத ஸோ கண்டிப்பாக நான் இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன். ஸோ ஒரு பிக்கஸ்ட் ட்ரீமோடு உங்கள் லைஃப்பில் நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்களா? ஸோ அப்போ ஆக்சஸ் இந்தியாவில் ஜாயின் பண்ணும்போது உங்களோட பிக்கஸ்ட் ஐடியாஸோடு நீங்கள் ஸ்டார்ட் அப் பண்ணிங்கன்னா உங்களோட ட்ரீமும் இங்கே குயிக்லி அச்சீவ் ஆகும் அப்படின்ற விஷயத்தையும் நான் இங்கே ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு மல்டிபிள் ஐடியாஸோட பெனிஃபிட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ என்னோட என்ன பார்த்தீங்கன்னா சந்தோஷ், ஆக்சிஸ் இந்தியாவில் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக இருந்து ஸோ பாஸ்ட் 1 இயராக இந்த பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உள்ள நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ எவ்ரி ஒன்.